guys. Time actually pay 8:40 da. கொஞ்சம் சூரியன் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கார். கிளைமேட் இப்படி தான் இருக்கு. குளிர் இருக்குங்க. காலையிலயே குளிர தான் செய்து. கொஞ்சம் انا அந்த காலையில வெயில்ல வந்து நிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இப்ப குளிர் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 12 o'clock ஆக போகுதுங்க. அங்கிருந்து இப்பதான் கொஞ்சம் பார்க்கலாம் வருது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வெயிலுங்க. மேட்டெல்லாம் காய போட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் வெளில போகலான் இருக்கேன். போயிட்டு வந்து பார்க்கலாம். இன்னைக்கு ஒன்றும் பெருசாக கிளைமேட் இல்லை. நல்ல வெயில் தான். பார்க்கலாம் கைஸ். டைம் ஆக்சுவலாக ஒரு 1:30 ஆயிடுச்சுங்க. இப்போதான் அந்த ஃபாக் அப்படியே கவர் ஆகிட்டே இருக்கு. நகர்றது தெரியுதான்னு தெரியல, பார்ப்போம். அப்படியே நகர்ந்து போகுது பாருங்க. காற்று இருந்துச்சுன்னா அப்படியே போயிட்டு கொஞ்சம் வெயில் அடிச்சதுன்னா காணாமல் போயிடும். இல்லை அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இருந்துட்டு அப்படியே மழை வந்துடும். இன்னைக்கு மோமோஸ் செய்யலான் இருக்கேங்க. அதுக்கு ஒரு பெரிய ப்ரிப்ரேஷன் தான் இது. ஆயில் வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் 4 வெள்ளைப்பூடு இதை வந்து ஃபைனாக சாப் பண்ணிட்டு வதக்குறோம். அதுக்கப்புறமா கேரட்டு முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலான்னு இருக்கேன். உத்திரி வச்சுக்கிறேன். முட்டைக்கோஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோங்க. அந்த மோமோஸ்குள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ நாங்கள் லேசாக வதங்கி வரணும். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினா போதுங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் திரும்ப குக் பண்ணி எடுப்போம் இல்லையா. அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 10-15 minutes வேக விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். மைதா மாவும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துருக்கேங்க. அதில் நம்ம கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம். மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. ஒரு 10-15 minutes இருக்கட்டும், அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ப்ரெட்டுக்கு செய்கிற மாதிரி ரொம்ப ஒட்டிகிட்டே இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு நார்மலாக அந்த மாதிரி இருந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம மோமோஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற அந்த இது ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி ஜூஸியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. உருளைக்கிழங்கு போட்டதுனால தான் நான் கொஞ்சம் இவ்வளோ நேரம் இது பண்ணேன். இதே கேரட்டு இது மட்டும்தான் அப்படியே ஆஃப் பண்ணியிருப்பேன். ஸோ உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால கொஞ்சம் வேகட்டும் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கு. அவ்வளோதாங்க, போது நம்ம ஸ்டஃப் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இதில் ஸ்டஃப் பண்ணுறது கொஞ்சம் ஆறட்டும். அவ்வளோதாங்க, நம்ம மோமோஸ்க்கு எல்லாம் ஸ்டஃப் பண்ணிட்டேன். நானும் எப்படி எப்படியோ சுற்றி அந்த இதில் செய்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணேன், வரல. அதனால் ஒரே உருண்டையாக ஒரு சுற்றி சுற்றியாச்சு. ஸோ இனி வேக வைக்கலாம். மோமோஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றும் வைக்காதீங்க. ஏன்னா ஒன்று எடுக்கும்போது அந்த மாதிரி அந்த இது பிஞ்சு வந்துருச்சு. ஸோ தனித்தனியாக வச்சு வேக வைங்க. கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இன்றைக்கோட ரெசிபி தான். ஃபைனலாக நம்ம இந்த யூடியூப்லலாம் காமிக்கிற மாதிரி மோமோஸை ரெடி பண்ணியாச்சுங்க. அதே ஷேப்புக்கு இது பண்ணியாச்சு. என்ன பிரச்சனைனா, நம்ம கொடுக்குற ரவுண்டுக்கு அதிகமாக போடணும் அந்த இதை வச்சிட்டோம் அப்படின்னா அது ஷேப்பே வரமாட்டேங்குது. ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி வச்சா அந்த மாதிரி ஷேப் நமக்கு கிடைக்குது. ஸோ இது நான் எண்ணெய் தடவி தான் தட்டில் வச்சுருக்கேன். அதே மாதிரி எண்ணெய் தடவி தாங்க தட்டில் வச்சுருக்கேன். எண்ணெய் தடவி தட்டில் வைங்க. அதே மாதிரி இட்லி தட்டிலையும் துணியில் வைக்காதீங்க. நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி தான் வைக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு செஞ்சதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எல்லாமே ஒட்டிக்கிச்சு துணியில். ஸோ இந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ஃபைனலிஸ் வந்துருச்சுங்க. நல்லா ஒட்டாமல் வருது. எண்ணெய் தடவி வைக்கணும் போல், தனியாக வந்து பாருங்கள். இந்த மாதிரி வைக்கணும். ஸோ நம்ம மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. டைம் ஆக்சுவலாக ஒரு 6:40ங்க. எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட். கிளியர் வெதர் தான். கொஞ்சம் இன்றைக்கி ஃபாகியாக இருந்துச்சு. ஆனால் மழையெல்லாம் அவ்வளோ பெய்ய மழையெல்லாம் இல்லை. ஆனால் பனி பெய்யுது, பயங்கரமாக குளிர். ஸோ இவ்வளோ நாளில் அந்த கொடைக்கானலில் ஃபீல் பண்ணுறதே அந்த குளிருக்கு தான். இப்போ தான் அந்த ரியல் குளிர்லாம் தெரிய ஆரம்பிக்குது.
இன்னைக்கு ஆனால் கொஞ்சம் நல்ல வெயில், ஸோ பெருசாக இல்லை. தெரியல நைட் எப்படி குளிருதுன்னு. ஓகே கைஸ் பார்க்கலாம். டைம் ஆக்சுவலாக ஒரு 8:00 ஆச்சுங்க. நான் இன்னைக்கு சீக்கிரமாக வீடியோ எடுக்கிறேன், ஏன்னா ரொம்ப குளிருதுங்க, வெளியில் வர முடியல, அதனால தான் இப்பயே எடுத்துட்டேன். ஸோ ஓகே கைஸ், குட் நைட், டேக் கேர், பாய், நாளைக்கு பார்க்கலாங்க.